நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூ டூஏ எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். அதாவது 2022 மற்றும் 2019 குரூப் டூ டூஏ எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் மார்க் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். இந்த குரூப் டூ டூஏ எக்ஸாமினேஷன் எக்ஸாம் வந்து கொரோனா காலத்தினால வந்து நம்ம 2 வருஷம் அதாவது 2 இயர்ஸ் வந்து நடக்காமல் இருந்த நிலையில் வந்து இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து 21 May 2022 நடந்து முடிந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலை வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 5000+ போஸ்ட் என வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது குரூப் டூ மற்றும் குரூப் டூஏ எக்ஸாமினேஷனான வேகன்சி வந்து 5000+ போஸ்ட் என வேகன்சி வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலை வாய்ப்பு வந்து 13 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்ததாகவும் அறிவிச்சிருந்தாங்க. அதில் 11 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பின கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம கிளியராக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் டூ டூ எக்ஸாமினேஷனோட 2022 கட் ஆஃப் மார்க் நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து குரூப் டூ டூ எக்ஸாமினேஷனோட 2019 கட் ஆஃப் மார்க் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2022 கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ், அதாவது 300 மார்க் வந்து அவுட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு உள்ள கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம கிளியராக பார்க்கலாம். கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 158 to 163 மார்க் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 155 to 160 மார்க் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 153 to 158 மார்க் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 147 to 152 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 151 to 156 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து 145 to 150 எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசிஎம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 147 to 152 மார்க் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து 140 to 145 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 145 to 150 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 147 to 152 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 145 to 150 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 138 to 143 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 145 to 150 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து 138 to 143 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அங்கே 2022 குரூப் டூ டூஏ எக்ஸாமினேஷன் கூட கட் ஆஃப் மார்க்னு சொல்லியிருக்காங்க 2022. அடுத்து நம்ம 2019 கட் ஆஃப் மார்க் வந்து கிளியராக பார்க்கலாம். குரூப் டூ டூஏ எக்ஸாமினேஷன் வந்து கேட்டகரிஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 161 மார்க் கொடுத்துருக்காங்க 2019. பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 159 மார்க் கொடுத்துருக்காங்க. எம்பிசி கேட்டகரி வந்து 156.5 மார்க் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரி வந்து 151.5 மார்க் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 148 மார்க் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 144 மார்க் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூடிஎஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 160 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க 2019 குரூப் டூ டூஏ எக்ஸாமினேஷனோட கட் ஆஃப் மார்க்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 145 to 155 மார்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 155 to 160 மார்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசி இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 to 160 மார்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே 2022 to 2019 கட் ஆஃப் மார்க்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பான முதன்மை தேர்வு வந்து செப்டம்பர் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் டிஸ்கஷன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ எக்ஸாமினேஷனோட குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் 2022 நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மேலும் அப்டேட் வந்து அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும். இந்த வேலை வாய்ப்பில் உங்களை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபிஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம்.